வணக்கம். தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்ற பழஞ்சொற்றொடர் வழி வழியாக இன்றும் தமிழர்களிடையே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த வாக்கியம் உறவுகளின் அன்பு பிணைப்பை எடுத்து காட்டுவது என்றாலும் கூட சகோதரர்களின் அன்பின் வெளிப்பாடாக அதை சொல்வதுண்டு. 5 வயதில் அண்ணன் தம்பி, 10 வயதில் பங்காளி என்ற வாக்கியமும் உண்டு. இது சகோதர அன்புக்கு எதிராக காணப்பட்டாலும் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்ற வாக்கியம்தான் பல நேரங்களில் எடுத்தாளப்படுகிறது. உறவு முறைகளில் பெற்றோருக்கு அடுத்த நிலையில் சகோதர சகோதரிகள் என்ற உறவுதான் நிலை பெற்றிருக்கும். பெற்றோரிடம் பகிர்ந்து கொள்ள இயலாத செய்திகளை சகோதரர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் முதல் விளையாட்டு தோழர்கள் என்ற பாத்திரத்தையும் ஏற்பது சகோதரர்கள்தான். மற்றவர்களால் ஏதாவது தீங்கு ஏற்படும்போது உடனே வருகிறவர் சகோதரர்களாகத்தான் இருப்பார்கள். தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் என்ற பொன்மொழியும் உண்டு. அண்ணன் என்ற உறவை உயர்த்தி பிடிக்கும் பல வாக்கியங்களும் இருக்கின்றன. தந்தைக்கு பின் அண்ணன்தான் அந்த குடும்பத்தின் தலைவனாக இருந்து வழி நடத்துவார் என்பது நாமறிந்த தமிழ் குடும்பங்களின் வாழ்வியல் முறை. அப்படிப்பட்ட சகோதர உறவை கொண்டாடும் வகையில் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அதை உலகம் கொண்டாடுகிறது. அந்த நாள் மே திங்கள் 24ஆம் நாளாகும். இந்த நாள் சகோதரர்களிடம் அன்பை வெளிப்படுத்தவும் சகோதரத்துவத்தை பரப்பவும் ஏற்படுத்தப்பட்ட நாள். அமெரிக்காவின் அலபாமாவைச் சேர்ந்த சி டேனியல் ரோட்ஸ் என்ற பெண்மணியால் தொடங்கப்பட்டது. அவர் 2005ஆம் ஆண்டு மே திங்கள் 24ஆம் நாளை விடுமுறையாக ஆக்கி கொண்டு சகோதரர்களுக்காக அந்த நாளை கொண்டாடினார். பின்னாட்களில் அதை உலகமே கொண்டாடியது. சகோதரர்கள் நாளில் சிறப்பாக பார்க்கப்படுவது பரிசுகளும் உணவும் தான். சகோதரர்கள் நாள் சகோதரர்களுக்கிடையே தனித்துவமான பாசத்தை மதிக்கிறது. நம்பிக்கை, பற்றுறுதி, ஆதரவு மனப்பான்மையை அது புதுப்பிக்கிறது. ஒவ்வொருவரின் வாழ்விலும் சகோதரர்கள் வகிக்கும் முக்கிய பங்கை பாராட்ட இந்நாள் தூண்டுகிறது. இந்த நாள் உடன்பிறப்புகளுக்கிடையேயான பிணைப்பை கொண்டாடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சகோதரர்கள் நாள் சகோதரர்களை அணுகவும் ஒருவரிலொருவர் அக்கறை கொண்டவர்கள் என்பதை தெரியப்படுத்தவும் உதவுகிறது. உறவுகளை வலுப்படுத்தவும் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை நினைவில் கொள்ளவுமான வாய்ப்புகளை சகோதரர்கள் நாள் ஏற்படுத்தி கொடுக்கிறது. சகோதரர்களை பற்றி உலகின் பல்வேறு புகழ்பெற்ற ஆளுமைகள் தங்கள் கருத்துக்களை பதித்து சென்றிருக்கிறார்கள். ஜொலின் பெர்ரி என்பவர் சகோதரர்கள் ஒருவரையொருவர் இருட்டில் தனியாக அலைய விட மாட்டார்கள் என்றும், சில நேரங்களில் ஒரு சகோதரனாக இருப்பது ஒரு சூப்பர் ஹீரோவாக இருப்பதை விட சிறந்தது என்று மார்க் பிரவுன் என்பவரும் கூறியிருக்கிறார்கள். இவன் என் சகோதரன், என் இரத்தம், நான் உருவாக்கப்பட்டதிலிருந்து இந்த உலகில் உருவாக்கப்பட்ட ஒரு உறவு, இந்த உலகில் என்னை நன்கு அறிந்த நண்பர், நான் மறைந்திருந்தால் என்னை மிகவும் இழக்கும் நபர் என்று ஜேம்ஸ் ஃப்ரே என்பவர் கூறியிருக்கிறார். நீங்கள் உங்கள் சகோதரனை பிடித்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, அவர் எவ்வளவு தீமை செய்தாலும் சரி, அவரை விழவிடாதீர்கள் என்று ஜேம்ஸ் பால்ட்வின் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். என் குழந்தை பருவத்தின் சிறப்பம்சம் என் சகோதரனை மிகவும் பலமாக சிரிக்க வைத்தது. அதனால் உணவு அவரது மூக்கிலிருந்து வெளியேறியது என்று கேரிசன் கெய்லர் கூறியிருக்கிறார். இது தவிர சகோதரர்கள் பற்றி பல சொல்லாடல்கள் உலகில் உலவுகின்றன. சகோதரன் மீதுள்ள அன்பை போன்று அன்பு இல்லை. ஒரு சகோதரனின் அன்பை போன்ற அன்பு இல்லை. சகோதரன் இதயத்திற்கு ஒரு பரிசு, ஆவிக்கு ஒரு நண்பர், வாழ்க்கையின் பொருளுக்கு ஒரு தங்க நூல். வெளியுலகில் சகோதரர்கள் அனைவருக்கும் வயதாகிவிடுகிறது, ஆனால் சகோதர சகோதரிகளுக்கு அல்ல. சகோதரர்கள் எப்போதும் போல் ஒருவரையொருவர் அறிவார்கள். ஒருவருக்கொருவர் இதயங்களை அறிந்திருக்கிறார்கள். தனிப்பட்ட குடும்ப நகைச்சுவைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். குடும்ப சண்டைகள், இரகசியங்கள், குடும்ப துயரங்கள், மற்றைய நிகழ்வுகளையும் நினைவில் கொள்கிறார்கள். சகோதரர்கள் காலத்தின் தொடுதலுக்கு வெளியே வாழ்கிறார்கள். சகோதரர்களும் சகோதரிகளும் கைகால்களைப் போல நெருக்கமானவர்கள். சகோதரன் இயற்கையால் கொடுக்கப்பட்ட நண்பன். சகோதரர்கள் சாலையில் தெருவிளக்குகள் போன்றவர்கள். அவர்கள் தூரத்தை குறைக்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் பாதையை ஒளிரச் செய்து நடைபயணத்தை
பயனுள்ளதாக்குகிறார்கள். சகோதரர்களின் தனிப்பட்ட கதைகளின் விடியலில் இருந்து தவிர்க்க முடியாத மாலை வரை சகோதர சகோதரிகள் ஒன்றாய் இருக்கிறார்கள். சகோதரர்கள் இருப்பது கல்வி உட்பட பல்வேறு சாதனைகள் செய்வதில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. உலகில் சகோதரர்களாக புகழ் பெற்றவர்கள் பலர் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள். ரைட் சகோதரர்கள், மார்க்ஸ் சகோதரர்கள், கென்னடி சகோதரர்கள், செழியன் சகோதரர்கள், மாறன் சகோதரர்கள், இளையராஜா சகோதரர்கள், தேவா சகோதரர்கள் என்று எடுத்துக்காட்டுகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆக சகோதர உறவு மேன்மையானதும் மேன்மைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. சகோதரர்கள் நாளை மகிழ்வோடு கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.